வாங்கப்பா. டிஎன்எஸ்டிசி டிரைவர் கண்டக்டர் ரெக்ரூட்மெண்ட் செய்திகள். எலெக்ஷனுக்கு ரிசல்ட்டுக்கு பிறகு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று ஏற்கனவே போக்குவரத்துத்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். இப்பொழுது வெளியான தகவல், விபத்தில்லா பஸ் இயக்கமே இலக்கு. இந்த ஆண்டுக்குள் 730 புதிய பஸ்கள். தமிழ்நாடு போக்குவரத்துத்துறை தகவல். மே 4 வெளியான தகவல், பழுதுகள் விபத்தில்லாத பஸ் இயக்கமே இலக்கு என்று தெரிவித்துள்ள அரசு போக்குவரத்துக் கழகம் இந்த ஆண்டுக்குள் 730 புதிய பஸ்கள் வாங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் 20,260 பஸ்கள் 10,125 வழித்தடங்களில் இயங்கி வருகிறது. தினசரி 18,728 பஸ்களும் வார இறுதி நாட்களில் பொதுமக்களின் தேவையின் அடிப்படையில் அதிகப்படியான சிறப்பு பஸ்களும் இயக்கப்பட்டு நாளொன்றுக்கு 1,76,00,000 பயணிகள் பயன்பெறுகின்றனர். இதில் விடியல் பயணம் திட்டத்தின் மூலம் மகளிர் நலனுக்காக பயணக்கட்டணம் இல்லாமல் இயக்கப்படும் 7,179 பஸ்களின் மூலம் 51,47,000 மகளிர் தினசரி பயணிக்கின்றனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக பஸ்கள் தரத்தில் பழுதடைதல் எண்ணிக்கை கடந்த காலங்களில் அதிகபட்சமாக 10,000 கிலோமீட்டருக்கு 0.10 என்ற அளவில் இருந்த எண்ணிக்கை கடந்த 3 ஆண்டுகளில் பஸ்களின் பராமரிப்பதில் தனி கவனம் செலுத்தியதன் காரணமாக 22, 23 மற்றும் 24 ஆண்டுகளில் முறையே 0.002 மற்றும் 0.001 ஆக குறைந்துள்ளது. ஊடகங்கள் மூலம் அரசின் கவனத்திற்கு வரும் பழுதுகள் உட்பட அனைத்து பழுதுகளும் முழுமையாக களையப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் தமிழ்நாடு அரசு 48 மணி நேரத்துக்குள் அனைத்து பேருந்துகளையும் ஆய்வுக்கு உட்படுத்தி சரி செய்ய வேண்டும் என 24/4/2024 உத்தரவிடப்பட்டதனை தொடர்ந்து தற்போது அனைத்து பஸ்களையும் ஆய்வு செய்து போர்க்கால அடிப்படையில் பழுதுகள் சரி செய்யப்பட்டு வருகிறது. கொரோனா தொற்று காலமான 2020, 2021 மற்றும் 2021, 2022 ஆகிய காலகட்டங்களில் போக்குவரத்து கழகங்களில் எந்த வருமானமும் இல்லாமல் அதிக நிதி நெருக்கடியில் இருந்த காரணத்தினால் புதிய பஸ்கள் எதுவும் வாங்க இயலாத சூழல் இருந்தது. இதன் காரணமாக வயது முதிர்ந்த பஸ்களின் எண்ணிக்கை அதிகமாகி 31/12/2023 பஸ்களின் சராசரி வயது 9.13 வருடமாகவும் வயது முதிர்ந்த பஸ்களின் எண்ணிக்கை 10,582 5.73% இருந்தது. அரசு கடும் நிதி நெருக்கடியிலும் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு 22, 23 1,000 புதிய பஸ்களும், 23, 24 1,000 புதிய பஸ்களும், 24, 25 3,000 பஸ்களும், SADP திட்டத்தின் கீழ் 16 பஸ்களும் மற்றும் ஜெர்மன் வளர்ச்சி வங்கி உதவியுடன் 2,666 புதிய பஸ்களும் என 7,682 மொத்தம் புதிய பஸ்கள் அறிமுகப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இதுவரையில் 652 புதிய பஸ்கள் இயக்கப்பட்டு அதே எண்ணிக்கையிலான வயது முதிர்ந்த பஸ்கள் அகற்றப்பட்டுள்ளன. மீதமுள்ள 7,030 பஸ்களும் இந்த நிதியாண்டுக்குள் பயன்பாட்டிற்கு வருவதன் மூலம் அதே எண்ணிக்கையில் உள்ள வயது முதிர்ந்த பஸ்கள் அகற்றப்பட உள்ளது. மேலும் மொத்த செலவு ஒப்பந்த அடிப்படையில் சென்னையில் 1,000 மின்சார பஸ்கள் இயக்க திட்டமிடப்பட்டு முதற்கட்டமாக 500 மின்சார பஸ்கள் விரைவில் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அடிச்சட்ட நல்ல நிலையில் உள்ள பஸ்களின் கூண்டினை புதுப்பிக்க 2022, 2023 1,000 பஸ்களும், 2023, 2024 500 பஸ்களும் என நடவடிக்கை எடுக்கப்பட்டு இதுவரையில் 839 பஸ்கள் புதுப்பிக்கப்பட்டு தடத்தில் இயக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள பஸ்களும் இந்த ஆண்டு இறுதிக்குள் புதுப்பிக்கப்பட்டு தடத்தில் இயக்க விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் அனைத்து போக்குவரத்து கழகங்களிலும் சாலை பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு பயிற்சி அளிப்பதில் தனி கவனம் செலுத்தியதன் காரணமாக 2022, 2023 ஆண்டை ஒப்பிடுகையில் 2023, 2024 29 உயிரிழப்புகள் குறைந்துள்ளது. பொதுமக்களுக்கு தடப்பழுதுகள் மற்றும் விபத்து இல்லாத பஸ் இயக்கத்தை இலக்காக கொண்டு அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசின் போக்குவரத்து துறை செயல்பட்டு வருகிறது என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. எலெக்ஷனுக்கு அப்புறம் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று கூறியுள்ளதால் மிக விரைவில் 20,000 மேற்பட்ட பணியிடங்கள் நிரப்ப வாய்ப்புள்ளது. இதேபோன்ற டிஎன்எஸ்டிசி டிரைவர் கண்டக்டர் ரெக்ரூட்மெண்ட் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.